வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்லையும் நம்பப்படக்கூடிய இந்த எட்டி, சாஸ்குவாச் மற்றும் பிக்ஃபுட் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த பனி மனிதர்கள் அல்லது காட்டுக்குள்ள குரங்கை விட பெரிய உருவ அளவு கொண்ட ஒரு உயிரினம், ஒரு மான்ஸ்டர் வாழ்வதாக கருதப்படக்கூடிய இந்த காட்டு மனிதர்களை பற்றி தான் பேச இருக்கிறோம். பொதுவாக இவை இருப்பது உண்மைதான் எனவும், இதனை நேரடியாக பார்த்துருக்கிறோம் என பலரும் பல கதைகளை காலங்காலமாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தில் சில நாடுகளில் நடக்கக்கூடிய சில வினோதமான சம்பவங்கள்னால இந்த உயிரினங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதற்கு இது எல்லாம் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் 1924 வருடம் கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஆல்பர்ட் ஹோஸ்ட்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறாரு. அங்கே டெம்பரவரியாக ஒரு டென்ட் போட்டு இரவில் தங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த இடத்துல வித்தியாசமான உயிரினங்கள் பல இருப்பதாக நிறையா பேர் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆல்பர்ட் காதில் வாங்கி கொள்ளலை, தன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருந்திருக்கிறாரு. இந்நிலையில் அவர் தங்கிய இரண்டாவது நாள் இரவில் திடீரென அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஸ்லீப்பிங் பேக்கோடு சேர்த்து யாரோ ஒருவர் அவரை தூக்கி கொண்டு செல்வது போல அவர் உணர்ந்திருக்கிறாரு. ஆனால் அவர்னால் அந்த சமயத்தில் வெளியில் வர முடியலை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து அவர் கீழே அவருடைய பேக்கோடு இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு. கண் விழித்து பார்த்த பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்குது. என்ன காரணம்னா, அவரை சுற்றிலும் கிட்டத்தட்ட 7 அடி உயரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய குரங்கை விட அதிக அளவு எடையும் உயரமும் உள்ள நிறைய வித்தியாசமான இந்த சாஸ்குவாட்ஸ் நின்றுருக்குது. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தான் வசமாக இந்த உயிரினங்களிடம் மாட்டிக்கொண்டதை அவர் உணர்ந்திருக்கிறாரு. ஆனால் அவரை அந்த இடத்துலேருந்து அந்த மனிதர்கள் நகர விடலை. இந்நிலையில் அவர் மற்றும் ஒரு இடத்திற்கு தூக்கி கொண்டு போகப்பட்டிருக்கிறாரு. அங்கே இந்த பிக்ஃபுட்டினுடைய ஒரு குடும்பமே இருந்ததாக அவர் தெரிவிக்கிறாரு. 7 அடி உயரத்தில் ஒரு ஆண், அதன் பின்னாடி 6.5 அடி உயரத்தில் ஒரு பெண், குழந்தைகள் போன்று 2 சாஸ்குவாட்சும் இருந்திருக்குது. அவையெல்லாம் கிட்டத்தட்ட 5.5 அடி உயரத்திற்கு மேலே ராட்சச உருவத்தோடு இருந்ததை அவர் பார்த்துருக்கிறாரு. அவருக்கு சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு புல் போன்ற பொருள்களை கொடுத்ததாகவும், அவையெல்லாம் சாப்பிடுவதற்கு இனிமையாக இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அந்த மான்ஸ்டர்கள் எல்லாமே உடம்பெல்லாம் வெள்ளை நிற முடியால் போர்த்தப்பட்டது போன்று இருந்ததாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதன் பின்னாடி எதிர்பாராத விதமாக இவர் ஸ்லீப்பிங் பேக்கோட இவர் வைத்திருந்த எல்லா பொருள்களும் அதன் உள்ளே இருந்ததால் யதார்த்தமாக அவர் காஃபி பவுடரை எடுத்து சாப்பிட முற்படும் பொழுது அதனுடைய வாடையால் ஈர்க்கப்பட்ட ஒரு சாஸ்குவாட்ச் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டதாக சொல்லியிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அது அவங்களுக்கு ஒத்துக்கிறாத காரணத்தால் தண்ணீரை தேடி அங்கே இங்கேயும் அலைந்து ஓடியதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் அவைகளிடமிருந்து அவர் ஒரு வழியாக எப்படியோ தப்பித்து தன்னுடைய பழைய இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறாரு. முற்றிலும் சமவெளி போன்ற ஒரு பகுதியில் தான் அவைகள் தன்னை தூக்கிட்டு போனதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. 1924 நடந்த இந்த சம்பவத்தை அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் கூட தெரிவிக்காமல் அவர் ரகசியமாகவே வைத்திருந்திருக்கிறாரு. என்ன காரணம்னா, இந்த மாதிரியான கதைகளை யாரும் நம்ப மாட்டாங்க என உணர்ந்து அதனை அவர் யாரிடமும் சொல்லலை. ஆனால் இவர் சீக்கிரம் வீடு திரும்பாததால்
காவல்துறையிடம் இவங்க குடும்பத்தினர் அந்த காலத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இவர் மீண்டு வந்து அளித்த வாக்குமூலத்தில் எல்லா உண்மைகளையும் தன்னுடைய சுயநினைவோடு இவர் பதிவு செய்திருந்தார். அந்த வாக்குமூலத்தை எதிர்பாராத விதமாக 1957 கிட்டத்தட்ட 33 வருடங்கள் கழித்து ஒரு போலீஸ் அதிகாரி அதனை படிச்சிருக்கிறாரு. ரொம்ப வினோதமாக இருந்ததால் இது சம்பந்தமாக அவரை அணுகி அவர் கேட்டிருக்காரு. அதன் பின்னாடி தான் இந்த கதையை வெளி உலகத்திற்கு 33 வருடம் கழித்து தெரிய ஆரம்பித்திருக்கு. அதன் பின்னாடி இந்த பிக்ஃபுட் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகையாளரான ஜான் கிரீனும் இவரை அணுகி நிறைய நேர்காணலெல்லாம் எடுத்தார். அவர் எடுத்ததில் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில உண்மைகள் இருப்பதாக நம்பினார். வழக்கம் போல் வேறு சிலர் இதை எதிர்த்தாங்க. இவர் சொல்லக்கூடிய கதைகளில் எந்த உண்மையும் இல்லை என தெரிவித்தாங்க. ஆனால் மிஸ்டர் சாஸ்குவாச்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஜான் கிரீன் இவங்களுடைய கதைகளில் உண்மைகள் இருப்பதாக ஏற்றுக்கொண்டார். இது எப்படியோ பிக்ஃபுட் தொடர்புடைய இது மாதிரியான சில உண்மை சம்பவங்கள் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் இது சம்பந்தமான உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாகவும் இருக்குது. ஏன்னா உண்மையாகவே ஆல்பர்ட் ஓஸ்ட்மேன் இது போன்ற கதைகளை சொல்லி பிரபலமாகணும்னு நினச்சிருந்தா அவர் கடத்தப்பட்ட மறுதினங்கள்லேயே இந்த கதையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரும் உண்மையாக இருந்தாலும் தன்னிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் இதை அவர் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. எது எப்படியோ உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. பிக்ஃபுட் சம்பந்தமான ஒரு உண்மையான ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் விரைவில் நடைபெறலாம். மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.